நாற்பது டி அரை பத்து சுருக்கப்படும் பொழுது ஐந்து பெறப்படும். சகதர சய சகவானது சயவினால் பெருக்கப்படும் பொழுது மறை சய பெறப்படும். சய ஐந்து டி வர்க்கம் டி வர்க்கம். ஆகவே சய ஐந்து டி வர்க்கம் இடதுபுறமாக கொண்டு வரப்படும் பொழுது ஐந்து டி வர்க்கம் சமன் நாற்பது டி. டி மற்றும் வர்க்கங்கள் நீக்கப்படும். ஐந்து டி சமன் நாற்பது. ஆகவே டி சமன் எட்டு செகண்ட்களாக பெறப்படும். ஆகவே நாற்பது மீட்டர் பெர் செகண்டுடன் மேல் நோக்கி எறியப்பட்ட ஒரு பந்து மீண்டும் கீழ் நோக்கி தரையை அடைவதற்கு எட்டு செகண்ட்கள் எடுக்கும். ஆகவே அத்துடன் இதற்கான விடைகளை நாம் நோக்கும் பொழுது அதி உயர் புள்ளியை அடைய எடுத்த நேரம் நான்கு செகண்ட்கள் என தரப்பட்டுள்ளது. அதே போன்று மீண்டும் தரையை எடுத்த நேரம் எட்டு செகண்ட் என தரப்பட்டுள்ளது. அதியர் புள்ளியை அடைந்து மீண்டும் தரை. ஆகவே இதிலிருந்து எவ்வகையான கணித்தல்களிலும் எடுக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான முடிவு, புவியீர்ப்பின் கீழ் இயக்கங்கள் சமச்சீரானவை காணப்படும். அதாவது பொருளானது தனது ஆரம்ப இடத்தையே மீண்டும் வந்தடையுமாயின் புவியீர்ப்பின் கீழ் இயக்கங்கள் சமச்சீரான இயக்கங்களாக காணப்படும். அதாவது இதை நோக்கும் பொழுது இதில் இரண்டு வகையான இயக்கங்கள் காணப்படுகின்றது. ஒன்று மேற்புறமாக இயங்கும் இயக்கம், மற்றது கீழ்ப்புறமாக இயங்கும் இயக்கம். இரண்டு இயக்கங்களிலும் பெற்ற இடப்பெயர்ச்சிகள் சமனானவை. பெற்ற இடப்பெயர்ச்சிகள் சமனானவை. தரையிலிருந்து அதியர் புள்ளிக்கு, அதியர் புள்ளியிலிருந்து தரைக்கு திசை மாறுபட்டாலும் இடப்பெயர்ச்சியின் பெருமானங்கள் சமனானவை. மற்றையது புவியீர்ப்பாறுமுடுகள் இரண்டிற்கும் சமனானவை. ஆகவே ஆரம்ப தரையிலிருந்து அதியர் புள்ளிக்கு செல்வதற்கான நேரமும் அதியர் புள்ளியிலிருந்து தரை அடைவதற்கான நேரமும் சமனானவை. தரையிலிருந்து அதியர் புள்ளிக்கு செல்வதற்கான நேரம் டி எனின் அதியர் புள்ளியிலிருந்து தரை அடைவதற்கான நேரம் டியாக காணப்படும். ஆரம்ப இடத்தையே மீண்டும் பொருள் வந்தடையும் பொழுது. இவை பொதுவான முடிவுகள். இரண்டும் டியாக காணப்படும். இந்த கணித்தலிலும் நாம் அதியர் புள்ளி அடையெடுத்த நேரம் நான்கு செகண்ட் என பெறப்பட்டது. அதி உயர் புள்ளியை அடையெடுத்த நேரம் நான்கு செகண்ட்கள் என பெறப்பட்டது. ஆகவே அதியர் புள்ளியை அடையெடுத்த நேரம் நான்கு செகண்ட்கள் எனின் அதி உயர் புள்ளியிலிருந்து மீண்டும் தரையை அடையெடுத்த நேரமும் நான்கு செகண்ட்களாகவே காணப்படும். ஆகவே மொத்த நேரம் எட்டு செகண்ட். அதுவே எட்டு செகண்ட் என மூன்றாவது விடைக்கான விடையாக பெறப்பட்டது. மொத்த பரப்பு நேரம் எட்டு செகண்டாக பெறப்படும். ஆகவே புவியீர்ப்பின் கீழ் இயக்கங்கள் சமச்சீரான இயக்கங்களாக காணப்படும். இவை கூற்றுக்கள் வினவப்படக்கூடியவை. மற்ற வினா, நிலத்திலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி அறுபது மீட்டர் பெர் செகண்டுடன் அறுபது மீட்டர் பெர் செகண்டுடன் ஒரு துணிக்கே எறியப்படுகின்றது. ஆகவே அது அதியர் புள்ளியை சென்றடைந்து மீண்டும் தரையை வந்தடையும். ஆகவே முதலாவது வினவப்பட்டுள்ள வினா, அது அடையும் அதி உயர் உயரம். அது அடையும் அதி உயர் உயரம். ஆகவே அதி உயர் உயரம் எனப்படும் பொழுது நாம் பொதுவாக பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக இரண்டு ஏஎஸ். ஆகவே அதி உயர் உயரத்தில் இறுதி வேகம் பூஜ்ஜியமாக காணப்படும். அதி உயர் உயரத்தில் இறுதி வேகம் பூஜ்ஜியமாக காணப்படும். ஆகவே வி வர்க்கம் பூஜ்ஜியம். ஆரம்ப வேகம் அறுபதின் வர்க்கம் பிரதானமானது. நாம் மேல் நோக்கி சமன்பாட்டை பிரயோகிக்கின்றோம். ஆரம்ப வேகம் அறுபது, அறுபதின் வர்க்கம் சக இரண்டு எனும் ஆர்முடுகள் கீழ் நோக்கி காணப்படும். பத்து என்பது கீழ் நோக்கி காணப்படும். ஆகவே மேல் நோக்கி பயன்படுத்துவதன் காரணமாக சய பத்து தர ஹெச். அதாவது அதியர் உயரம் ஆரம்பத்திலிருந்து இறுதிக்கான இடப்பெயர்ச்சி ஹெச்சாக காணப்படும். அதியர் உயரம் வரையிலானது ஹெச். ஆகவே அறுபதின் வர்க்கம் மூவாயிரத்தி அறுநூறு. இருபது ஹெச் இடது பக்கமாக கொண்டு செல்லப்படும் பொழுது சகையாக மாறும். இருபது ஹெச் மூவாயிரத்தி அறுநூறு. ஆகவே ஹெச் சமன் நூற்றி எண்பது மீட்டர் என்ற விடை பெறப்படும். நூற்றி எண்பது மீட்டர்.
இரண்டாவதாக வினவப்பட்டுள்ள வினா, அது அதி உயர் உயரத்தை அடைய எடுத்த நேரம். அதி உயர் உயரத்தை அடைய எடுத்த நேரம். ஆகவே வீசமன் யூசக ஏட்டியை பயன்படுத்துவதன் மூலம் இதனை கணிக்கலாம். பிரதானமானது நாம் மேல் நோக்கி பயன்படுத்துகின்றோம். இறுதி வேகம் பூஜ்ஜியம் அதி உயர் உயரத்தில், ஆரம்ப வேகம் மேல் நோக்கி 60 சக 60 எனும் ஏ ஆறு முடுகள் கீழ் நோக்கி காணப்படும். ஆகவே சய 10 தர எடுத்த நேரம் டி. சய 10 டி இடதுபுறமாக சக 10 டி சமன் 60. ஆகவே டி சமன் 6 செகண்ட்கள் என பெறப்படும். டி சமன் 6 செகண்ட்கள் என பெறப்படும். அது மீண்டும் எரியர் புள்ளியை வந்தடைய எடுக்கும் நேரம். ஆகவே அதி உயர் புள்ளியை அடைய எடுக்கும் நேரம் 6 செகண்ட்கள் எனின், மேற்புறமான அதி உயர் புள்ளியை அடையெடுக்கும் நேரம் 6 செகண்ட் எனின், அதி உயர் புள்ளியிலிருந்து தரையை அடையெடுக்கும் நேரமும் 6 செகண்டாக காணப்படும். ஆகவே மொத்த இயக்கத்திற்கான நேரம் 12 செகண்ட்களாக காணப்படும். ஆகவே பெறப்பட வேண்டிய விடை 12 செகண்ட்கள் பெறப்படும். எனினும் அதனை நாம் அதி உயர் புள்ளியை அடையெடுக்கும் நேரத்தை கணிக்காது நேரடியாக கணிக்க வேண்டுமாயின் எஸ்எம்என் யூடிஎஸ்ஆக அரையேட்டி வர்க்கத்தினை பாவிக்கலாம். தனது ஆரம்ப இடத்தை வந்தடையும் இடப்பெயர்ச்சி 0, ஆரம்ப வேகம் 60 எடுக்கும் நேரம் டி, சக அரை தர ஏ கீழ் நோக்கி காணப்படும், மேல் நோக்கி பயன்படுத்துகின்றோம். சய 10 டி வர்க்கம், 60 டி, சய 5 டி வர்க்கம். ஆகவே 5 டி வர்க்கம் இதனை விட இலகுவான முறை. 5 டி வர்க்கம் சமன் 60 டி என பெறப்படும். டி வர்க்கம் என்பன நீக்கப்படும். டி சமன் 12 செகண்ட்கள் என பெறப்படும். 12 செகண்ட்கள் விடையாக பெறப்படும். மற்றது மற்றைய வகை வினா. 120 மீட்டர் உயரமான கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 50 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஒரு துணிக்கை எறியப்படுகின்றது. அது மட்டுமட்டாக தவறி நிலத்தை அடைகின்றது. நிலத்தை அடைய எடுக்கும் நேரம், நிலத்தை அடைய எடுக்கும் நேரம் வினவப்பட்டுள்ளது. மேல் நோக்கி ஒரு பந்து எறியப்படுகின்றது, மீண்டும் நிலத்தை அடைகின்றது. ஆகவே நமக்கு தரப்பட்டுள்ள தரவு கட்டிடத்தின் உயரம் 120 மீட்டர் என தரப்பட்டுள்ளது, ஆரம்ப வேகம் தரப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வகையான வினாக்களை வினவப்படும் பொழுது இடப்பெயர்ச்சியும் தரப்பட்டுள்ளதன் காரணமாக நேரம் வினவப்பட்டுள்ளதனால் எஸ்தமன் யூடிஎஸ்ஆக அரையேட்டி வர்க்கமே மிகவும் பொருத்தமானது. ஆகவே எஸ்தமன் யூடிஎஸ்ஆக அரையேட்டி வர்க்கம் பயன்படுத்துகின்றது. ஆரம்ப இயக்கம் மேல் நோக்கி காணப்படுகின்றது, ஆரம்ப வேகம் மேல் நோக்கி. ஆகவே ஆரம்ப இயக்கம் மேல் நோக்கி காணப்படுவதனால் நம் மேல் நோக்கிய இயக்கச் சமன்பாட்டை மேல் நோக்கி பயன்படுத்துகின்றேன். ஆகவே ஆரம்ப இடத்திலிருந்து இயக்கச் சமன்பாடு மேல் நோக்கி பயன்படுத்தப்படுகின்றது. இடப்பெயர்ச்சி வினவப்பட்டுள்ளது. இவ்வாறு இயங்கும் பந்து தொடர்ச்சியாக மேல் நோக்கி இயங்கி அதி உயர் புள்ளியை அடைந்து மீண்டும் தரையை அடையும். தொடர்ச்சியாக மேல் நோக்கி இயங்கி அதி உயர் புள்ளியை அடைந்து அவ்வாறே தரையை அடையும். ஆகவே இங்கு இடப்பெயர்ச்சியானது ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி இடையிலான நேர்கோடு, அதாவது நிலைக்குத்தான தூரம். இத்தூரமே இடப்பெயர்ச்சியாக பெறப்படும், நிலைக்குத்து தூரம். ஆகவே மேல் நோக்கி பயன்படுத்துகின்றேன், கீழ் நோக்கி அளக்கப்படுகின்றது. ஆகவே மறையாக பெறப்படும். கட்டிடத்தின் உயரம் 120 மீட்டர், ஆகவே மறை 120 சமன். ஆரம்ப வேகம் மேல் நோக்கி காணப்படுகின்றது, ஆகவே 50 தரட்டி சக அரை. புவியீர்ப்பார்முடுகள், புவியீர்ப்பார்முடுகள் எப்போதும் கீழ் நோக்கி அமையும். ஆகவே சமன்பாடு மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுகின்றது. ஆகவே சய 10 தர டி வர்க்கம். ஆகவே சய 120 சமன் 50 டி, சய 5 டி வர்க்கம் என பெறப்படும். ஆகவே இதனை ஒழுங்கமைக்கும் பொழுது 5 டி வர்க்கம், சய 50 டி, சய 120 சமன் 0 என பெறப்படும். மற்றைய முறையில் கணிக்க முடியாது. ஆகவே இவ்வாறான முறையிலே கணித்தல் வேண்டும். மூன்றையும் 5 நாள் சுருக்க முடியும். ஆகவே T
தீவர்க்கம் தீவர்க்கம் சய 10 டி சய 24 சமன் 0. ஆகவே இதற்கான தீர்வை பெறும் பொழுது இறுதி 2 24 தீவர்க்கமும் ஒன்றுடனொன்று அடையாளத்துடன் பெருக்கப்படும். ஆகவே சய 24 தீவர்க்கம் என பெறப்படும். சய 24 தீவர்க்கம் 2 இலக்கங்கள் பெறப்பட வேண்டும். அவை இரண்டையும் பெருக்கப்படும் பொழுது 24 பெறப்பட வேண்டும். இங்கு சய இடம்பெற்றுள்ளதனால் ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது 10 பெறப்பட வேண்டும். இங்கு 24 பெருக்கப்படும் பொழுது சய 24 தீவர்க்கம் பெறப்பட்டது. ஆகவே 2 இலக்கங்கள் பெறப்பட வேண்டும். அவை இரண்டையும் பெருக்கும் பொழுது 24 பெறப்பட வேண்டும். இங்கு சய பெறப்பட்டதன் காரணமாக ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது நடுவில் இலக்கம் 10 பெறப்பட வேண்டும். ஆகவே 12 மற்றும் 2 பொருத்தமானது. பெருக்கப்படும் பொழுது 24 12 2 கழிக்கும் பொழுது 10 பெறப்படும். ஆகவே 12 டி 2 டி. அடையாளங்கள் நடுவில் உள்ள அடையாளம் சய, நடுவில் உள்ள அடையாளம் சய. ஆகவே இவை இரண்டையும் சுருக்கும் பொழுது நடுவில் உள்ள சய 10 டி பெறப்பட வேண்டும். இரண்டையும் சுருக்கும் பொழுது சய 10 டி பெறப்பட வேண்டும். ஆகவே பெரியது சயவாகவும் மற்றையது சகவாகவும் காணப்பட வேண்டும். பெரியது சயவாகவும் மற்றையது சகவாகவும் காணப்பட வேண்டும். காணப்படும் பொழுது சய 10 டி பெறப்படும். ஆகவே இவற்றுக்கான தீர்வுகள் 1 டி சய 12, மற்றையது டி சக 2 சமன் 0 பெறப்படும். ஆகவே டி சக 2 எனப்படும் பொழுது டி சமன் சய 2 பெறப்படும், பொருத்தமற்றது. டி சய 12 டி சமன் 12 பெறப்படும், அது பொருத்தமானது. ஆகவே டி சமன் 12 செகண்ட்கள் என பெறப்படும். டி சய 12 சமன் 0 பொருத்தமானது. டி சய 12 சமன் 0 பெருக்கப்படும் பொழுது 0 பெறப்படுவதனால் இது இரண்டு இவை இரண்டிலும் ஏதாவது ஒன்று 0 காணப்பட வேண்டும். டி சக 2 0 இருந்தால் டி சமன் சய 2 செகண்ட் பெறப்படும். நேரமானது மறையில் பெறப்பட முடியாது. ஆகவே டி சய 12 சமனை 0 காணப்பட வேண்டும். ஆகவே டி சமன் 12 செகண்ட்கள் என பெறப்படும். டி சமன் 12 செகண்ட்கள் என பெறப்படும். இதுவே செய்முறை. ஆகவே இதற்கான செய்முறையானது இங்கும் தரப்பட்டுள்ளது. டி சமன் 12 செகண்ட்கள் என பெறப்படும். அதே போன்ற மற்றொரு கேள்வி. 225 மீட்டர் உயரமான கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஒரு துணிக்கு எரியப்படுகின்றது. அது மட்டுமட்டாக தவறி நிலத்தை அடைகின்றது. நிலத்தை அடைய எடுக்கும் நேரம். இவ்வாறான வினாக்களில் பொதுவாக பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு SMN UTS ஆக அரை எட்டி வர்க்கம். அச்சாம்பாடை பயன்படுத்துவதன் மூலம் மேல் நோக்கி பயன்படுத்துகின்றோம். ஆரம்ப இயக்கம் மேல் நோக்கி காணப்படுகின்றது. இயக்கமானது இவ்வாறான ஒரு முறையில் பெறப்படும். ஆரம்ப இயக்கம் மேல் நோக்கி காணப்படுகின்றது. மேல் நோக்கி சமன்பாடு பயன்படுத்தப்படும். இடப்பெயர்ச்சியானது கீழ் நோக்கி பெறப்பட்டுள்ளது. ஆரம்ப புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி சமன்பாடு மேல் நோக்கி பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இடப்பெயர்ச்சி மறையாக பெறப்படும். மறை 225 இடப்பெயர்ச்சி மறை 225 சமன் ஆரம்ப வேகம் மேல் நோக்கி 60 நேரம் டி சக அரை தர புவியீர்ப்பார் முடிவுகள் கீழ் நோக்கி காணப்படும். ஆகவே மேல் நோக்கி சமன்பாடு பயன்படுத்தப்படுவதன் காரணமாக கீழ் நோக்கியுள்ள ஆர்முடுகள் சய 10 என பெறப்படும். தர டி வர்க்கம் டி வர்க்கம் சய 225 டி சய 225 சமன் 60 டி சய 5 டி வர்க்கம் என பெறப்படும். இவை ஒழுங்குபடுத்தப்படும் பொழுது இவ்வாறு பெறப்படும். அவை அனைத்தையும் 5 வகுக்கப்பட முடியும். வகுக்கும் பொழுது டி வர்க்கம் சய 12 டி சய 45 சமன் 0 என பெறப்படும். ஆகவே முதல் மற்றும் இறுதி குறியீடுகளை பெருக்கும் பொழுது
45 டி வர்க்கம் பெறப்படும். ஆகவே இரண்டு எண்கள் பெறப்பட வேண்டும். அவை இரண்டையும் பெருக்கும் பொழுது 45 பெறப்பட வேண்டும். இங்கு சய பெறப்பட்டுள்ளதன் காரணமாக இரண்டு இலக்கங்களை கழிக்கும் பொழுது நடுவில் உள்ள இலக்கம் பெறப்பட வேண்டும். ஆகவே 15 தரம் 3 பொருத்தமானது. 15 தரம் 3 டி 3 டி. ஆகவே நடுவில் உள்ள அடையாளம் சய, நடுவில் உள்ள அடையாளம் சய மறை. ஆகவே பெரியதன் அடையாளம் மறையாகவும் மற்றதன் அடையாளம் நேராகவும் அமைய வேண்டும். ஆகவே இதன் தீர்வாக டிசய 15 தர டிசக 3 0 என பெறப்படும். ஆகவே பெருக்கப்படும் பொழுது 0 பெறப்படுமாயின் இவற்றுள் ஏதாவது ஒன்று 0 சமனாக காணப்பட வேண்டும். டிசய 15 0 பொருத்தமானது. அதன் போது நேரத்திற்கு நேர்பெருமானம் பெறப்படும். ஆகவே டிசமன் 15 செகண்ட் என்ற விடை பெறப்படும். டிசமன் 15 செகண்ட்கள். அலகு இறுதி விடையில் அலகு கட்டாயமிடப்பட வேண்டும். அதே போன்ற கேள்வி, 240 மீட்டர் உயரமான கோபுரம் 40 மீட்டர் பெர் செகண்ட் வீசப்படுகின்றது. தரை அடிக்கும் நேரம். ஆகவே S=UT சக RAT வர்க்கமே பயன்படுத்தப்படும். இடப்பெயர்ச்சி மேல் நோக்கி பயன்படுத்துகின்றோம். இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி அமைகின்றது. ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி, ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி கீழ் நோக்கி சய 240 பெறப்படும். சமன் 40T சக அரை அவ்வாறு பிரதியிடப்படும். ஆகவே சுருக்கல்கள் செய்யப்பட்டு அவ்வாறான விடைகளை பெறப்படும். தொடர்ச்சியாக ஒழுங்கு அமைக்கும் பொழுது 5 நாள் பிரிக்கப்பட்டு டி வர்க்கம் சய 8T சமன் சய 48 சமன் 0 என பெறப்படும். இறுதி மற்றும் ஆரம்ப புள்ளிகளை பெருக்கும் பொழுது சய 48 டி வர்க்கம் பெறப்படும். பெருக்கும் பொழுது 48 பெறப்பட வேண்டும். சய பெறப்பட்டுள்ளதனால் கழிக்கும் பொழுது நடுவில் உள்ள இலக்கம் 8 பெறப்பட வேண்டும். ஆகவே அவ்வாறு பொருத்தமானது 12 தர 4. 12T 4T நடுவில் அடையாளம் சய. ஆகவே பெரியது சயவாகவும் மற்ற சகவாகவும் காணப்படும். ஆகவே தீர்வுகள் TSY 12 TSY 4 சமன் 0 என பெறப்படும். ஆகவே TSY 12 பொருத்தமானது. TSY 12 செகண்ட் என பெறப்படும். TSY 4 TSY 4 0 என்பது பொருத்தமற்றது என்றால் நேரத்திற்கான பெருமானம் சயவில் பெறப்படும். ஆகவே இதற்கான விடையாக 12 செகண்ட்கள் பெறப்படும். மற்றைய கேள்வி, நிலத்தில் உள்ள புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஒரு துணிக்கை எறியப்படும். அதே கணத்தில் எரியற் புள்ளிக்கு நேர்மேலே 300 மீட்டர் உயரத்தில் உள்ள புள்ளியில் இருந்து இன்னும் ஒரு துணிக்கை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 40 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் எறியப்படுகின்றது. அவ்விரு துணிக்கைகளும் எப்போது எங்கே சந்திக்கும்? ஒரு துணிக்கையானது மேல் நோக்கி 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் வீசப்படுகின்றது. மற்றையொரு துணிக்கை அதற்கு நேர்மேலே 40 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் வீசப்படுகின்றது. இவை இரண்டிற்கும் இடையிலான தூரம் 300 மீட்டர். இவை இரண்டிற்கும் இடையிலான தூரம் 300 மீட்டர். ஆகவே அபிர்துணிக்கைகளும் எவ்வளவு நேரத்தின் பின்னர் எப்போது எங்கே எவ்வளவு உயரத்தில் சந்திக்கும் என்பதே கேள்வி. ஆகவே இத்துணிக்கையை ஏ எனவும் இத்துணிக்கையை பி எனவும் கொண்டால் இரண்டிற்கும் எஸ்தமன் யூடி சஹாரே எட்டி வர்க்கத்தை பாவிக்கின்றன. ஏனால் இதுதான் பொதுவாக பாவிப்பதற்கு ஏற்ற சமன்பாடு. ஏனென்றால் நேரம் வினவப்பட்டுள்ளது, இடப்பெயர்ச்சி தரப்பான தரவும் தரப்பட்டது. சந்திக்கும் பொழுது துணிக்கை பி ஓரளவு இடப்பெயர்ச்சி ஆற்றிருக்கும், துணிக்கை ஏ ஓரளவு இடப்பெயர்ச்சி ஆற்றிருக்கும். ஆகவே இரண்டிற்கும் நாம் சமன்பாட்டை யூஸ் பாவிக்கின்றேன். துணிக்கை ஏற்கு, துணிக்கை ஏற்கு இயக்கம் மேல் நோக்கி காணப்படுகின்றது. ஆகவே மேல் நோக்கி பாவிக்கின்றேன். ஏயின் இடப்பெயர்ச்சி எஸ்ஏ சமன் மேல் நோக்கி, ஆரம்ப வேகம் 60 தர டி நேரம் இயங்கியது என்றால்
பிரதானமானது இரண்டும் ஒரே நேரத்தில் இயக்கத்தை ஆரம்பித்தது. ஆகவே அவை சந்திக்கும் பொழுது அவை இரண்டும் இயங்கிய நேரங்கள் சமனாக காணப்படும். ஆகவே சக அரை ஆர்முடுகளானது மேல் நோக்கி பயன்படுத்தப்படுகின்றது, ஆர்முடுகள் கீழ் நோக்கிய திசையில் 10 ms-2 காணப்படும். ஆகவே மேல் நோக்கி பாவிக்கப்படுவதன் காரணமாக சயபத்தாக பெறப்படும், தர டி வர்க்கம் பெறப்படும். எஸ் ஏ சமன் 60 டி சக சயவினால் பெருக்கப்பட்டு சய பெறப்படும், சய 5 டி வர்க்கம், சய 5 டி வர்க்கம் எஸ் ஏயாக பெறப்படும். பிஎட்க்கு பயன்படுத்தப்படும் பொழுது கீழ் நோக்கி இயங்கும் துணைக்கை, ஆகவே கீழ் நோக்கி சமன்பாடை பயன்படுத்துகின்றேன். எஸ்பி சமன் ஆரம்ப வேகம் 40 தர நேரம் டி. ஆர்முடுகள் கீழ் நோக்கி காணப்படுகின்றது, சமன்பாடும் நான் கீழ் நோக்கியை பயன்படுத்தினேன், ஆகவே அதுவும் சகவாகவே காணப்படும். சக அரை தர 10 தர டி வர்க்கம். இரண்டினும் நேரங்கள் சமன் மோதும் பொழுது, ஆகவே எஸ்பி சமன் 40 டி சக 5 டி வர்க்கம் என பெறப்படும். நமக்கு தெரியும் இரண்டும் சந்திக்கும் பொழுது இது ஒரு எஸ் ஏ எனும் இயக்கத்தை ஆற்றியது இடப்பெயர்ச்சி, எஸ்பி எனும் இடப்பெயர்ச்சி ஆற்றியது. ஆகவே இரண்டும் சந்திக்கும் பொழுது ஆற்றிய மொத்த இடப்பெயர்ச்சி 300 m சமனாக காணப்பட வேண்டும். இரண்டும் சந்திக்கும் பொழுது ஆற்றிய மொத்த இடப்பெயர்ச்சி 300 m சமனாக காணப்பட வேண்டும் இரண்டும் மோதும் பொழுது. ஆகவே முதலாவது மற்றும் இரண்டாவது சமன்பாடுகளை கூட்டப்படும் பொழுது எஸ்ஏ சக எஸ்பி ஆனது 300 m பெறப்படும், 300. ஆகவே முதலாவது மற்றும் இரண்டாவது சமன்பாடுகள் கூட்டப்படும், 60 டி சக 5 டி வர்க்கம் சக 40 டி சக 5 டி வர்க்கம். ஆகவே 5 டி வர்க்கம் சக மற்றும் சய பெருமானில் அமைந்துள்ளது, அவை நீக்கப்படும். ஆகவே 300 சமன் 100 டி என பெறப்படும், டி சமன் 3 s என்ற விடை பெறப்படும், டி சமன் 3 s என்ற விடை பெறப்படும். ஆகவே இவை சந்திப்பதற்கு 3 s எடுக்கும். ஆகவே எப்போது சந்திக்கும்? துணிக்கைகள் எறியப்பட்டு 3 s பின். பின்னர் எங்கே சந்திக்கும்? எங்கே சந்திக்கும் என விடப்படும் பொழுது தரையிலிருந்தான உயரத்தை நாம் வழங்க வேண்டும் விடையாக, தரையிலிருந்தான உயரம். ஆகவே அதுவே எஸ் ஏயின் இடப்பெயர்ச்சி. முதலாவது சமன்பாட்டில் பிரதியிடப்படும் பொழுது பெறப்படலாம். முதலாவது சமன்பாடு எஸ் ஏ சமன் 60 தர டிஎற்கு 3 சய 5 தர 3 வர்க்கம் 9. 60 தர 3 180 சய 45 சமன் 135 m என்ற விடை பெறப்படும். அதாவது துணிக்கைகள் எறியப்பட்டு 3 s பின் தரையிலிருந்து 135 m உயரத்தில் அவை ஒன்றையொன்று சந்திக்கும். ஆகவே இதுவே கேள்விக்கான செய்முறை, 3 s 135 m உயரத்தில்.